இது என்னோட கனவு, ஆனால் உங்களால் மட்டும் தான் நிறைவேற்ற முடியும். ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. டேக் கேர், ப்ளீஸ். ஐயோ மறந்துட்டேன், ஒரு ஃப்ளோல கழுத்து பிளாஸ்டர் பண்ணிருக்க தெரியுதா இல்லதில்ல? ஐயோ ஒரு ஃப்ளோல கழுத்து, ஒரு ஃப்ளோல ஆட ஆரம்பிச்சேன். அம்மா என்ன அடி. டு பி வெரி ஆனஸ்ட், வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங் விஷுவல்ஸ். எனக்கு ஒரு எங்கே க்ளூவே இல்லை. எனக்கு உள்ளே கொண்டு போயிடுச்சு, அப்படியே ஒரு மாதிரி அப்படியே இழுத்துட்டு போயிடுச்சு உள்ள. வேற லெவல் இன்ட்ரெஸ்டிங் படம் இருக்கும் எனக்கு. இனி அடுத்து அவரு த்ரூ விக்ரம் அவர்களோட பாட்டி இறங்க, அவரு அப்படின்னு அவர் சைனால இருக்காரு. ஸோ அந்த மாதிரி ஒரு பாட்டி இறங்குமா, இல்லை டிராகன் வந்து ஹும்பா ஹும்பா அந்த மாதிரி இறங்குமா தெரியல. ஐ டோன்ட் நோ. அந்த நொடி துடிக்க மறக்கு தடி எந்த நிதயம் இனி உனக்கு அடிமை அடி உன்னை மீறி இல்லை சிந்தனை அட எதுக்கு எனக்கு இந்த தண்டனை சுண்டி இழுக்கிற ஆள மயக்கிற சைக்கு அடிச்சு விட்டு கெத்து காட்டுற என்ன தாண்டி பிரச்சனை உனக்கு தினமும் செய்யணுமா மெத்து மெத்து பொண்ணுடா அவ கோலி உரண்டா கண்ணுடா பாய துறண்டா பண்ணுடா அவ கண்ணம் பண்ணுடா மெத்து மெத்து பொண்ணுடா மை ஃபேவரட் கைண்ட் ஆஃப் பொண்ணுடா மை ஒன் அண்ட் ஒன்லி பொண்ணுடா என் செக்லிஸ்ட் தண்ணுடா. வணக்கம், நான் ஷோ ஆல்சோ நான் பிசி பண்ண மோசன் மிஸ்டர் ஏர்ஃபோன்ஸ். வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ சூறையாட்டம் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் சிங்கிள் மகான் படத்தில் இருந்து மகானோட நம்ம சியான் விக்ரமோட போஸ்டரையிலும் பார்த்து வெறி ஆகிட்டேன். இந்த பக்கம் த்ரூ விக்ரமோட போஸ்டரையிலும் பார்த்து வெறி ஆகிட்டேன். வேறு மாதிரி ஒரு ஹைப் க்ரியேட் பண்ணிகிட்டு இருக்குது. அண்டு கார்த்திக் சுப்பராஜ் படம்னாலே வந்துட்டு கொஞ்சம் வேறு லெவலில் இருக்கும். அண்ட் ஃபாதர் சன் அப்பா பையன் போட்டி வேற லீக்ல இருக்க போதுன்னு தெரியும். சனா மியூசிக் ஒன்றும் இல்லை, நிறைய வேற வேற லீக்ல ஆரம்பத்துலேயே போயிட்டு இருக்குது. பட் ஹை சேதர் சொன்ன மாதிரி சூறையாட்டம் வந்துருச்சு, ஃபர்ஸ்ட் சாங் விட்டாங்க, ரியாக்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறேன். நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தாங்க. ஸோ அது எல்லாத்துக்குமே டெடிக்கேட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருவோம். பட் போறதுக்கு முன்னாடி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. எனக்கு என்னமோ இது சியான் விக்ரம் அவர்களோட அந்த ஸ்டார்டிங் போஸ்டரில் ஒரு ஒரு டண்டனங்கள் நடக்கணும் நடக்கணும் அப்படி போச்சு, அந்த பாட்டாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் சூரியாட்டம் சொல்லும்போது ரெண்டு விஷயங்கள் எனக்கு ஸ்ட்ரைக் ஆகுது. ஒன்று வந்துட்டு ஹண்டிங், அது சூறையாடுறதுன்னு சொல்லுவாங்க, இல்லை சூற ஆட்டம் அப்படிங்கிற மாதிரி வேற லெவலில் டான்ஸ் ஆடிருப்பாரோ அப்படிங்கிறது நானே ஒரு மாதிரி புரிஞ்சுக்கிறேன். சரியா? ஸோ ஒன்றும் தெரில, பார்த்துருவோம். ரொம்ப பேசுகிறேன், ஷூ குவைட், வாட்ச், லெட்ஸ் கோ. எனக்கு அதான் தோணுது. அதே தான், ஓகே. ஐ மல்லுக்கும் சொல்லுக்கும் முன்னாடி எவன் நிக்க போறான், யார் வாய்ஸ் செம்மையா இருக்கு. சந்தோஷ் நாரணன் எலிமெண்ட், ஓகே. ஆஹா, ஓகே, வாவ், சா. போடு போடு போடு. ஷெரிப் சார், ஓகே. வெரி 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 ஐயோ ஐயோ கல் தோலிதா அம்மா. ஓ நினைச்சு அம்மா யாத்தாடி அப்பா ஐயோ
ஐயோ மறந்துட்டேன், ஒரு ஃப்ளோவில் கழுத்து பிளாஸ்டர் பண்ணி வைக்க தெரியுதா இல்லைன்னு தெரியல. ஐயோ ஒரு ஃப்ளோவில் கழுத்து ஒரு ஃப்ளோவில் ஆட ஆரம்பிச்சேன். அம்மா என்ன அடி சி, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் சொல்லிடுறேன், உண்மையை சொல்லிடுறேன், சத்தியமாக எனக்கு சாங்கோட லிரிக்ஸும் புரியல, ஒன்றுமே புரியல. எனக்கு ஏன் புரியலன்னு நான் சொல்லிடுறேன். அந்த அந்த ஒரு விஷுவல்ஸ் வந்துட்டு அப்படியே ஒரு மாதிரி ஒரு குழப்பி விட்டுருச்சுங்க. ஒரு அப்படியே உள்ளே போயிட்டு எனக்கு அந்த பீட் ரியலைஸ் ஆகிறதுக்கே கொஞ்சம் டைம் ஆச்சு எனக்கு. பிகாஸ் எனக்கு அந்த விஷுவல்ஸோட இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டர்ஸ் என்ன நடக்குது, இந்த கலையோட கலை இல்லை பறை அடித்த மாதிரி தான் இருந்துச்சு. வேறு மாதிரி பறையா இல்லை அந்த அது என்ன இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அதுவும் சொல்லுங்கள். வேற லெவல் அடி, வேற லெவல் குத்து. நான் ஸ்டார்டிங்கில் சொல்லியிருப்பேன், சூறையாட்டம்னா எனக்கு ரெண்டு வாட்டி தொடுது. ஏன்னா விக்ரம் நம்ம சியான் விக்ரம் அவர்களோட லுக்கு போஸ்டர் பார்க்கும் போது மனுஷன் வேற லெவலில் இறங்கி அடிப்பேன் பார்த்தா அதுக்கேற்ற மாதிரி விட்டு இறங்கி குத்து, வேற மாதிரி குத்து, சூரத்தனமாக இறங்கி ஆடுறோம் அப்படிங்கிறதுக்கு சூரியாட்டம்னு பேர் வச்சாங்க. இல்லை வந்துட்டு ஹண்டிங் அப்படிங்கிறதுக்காகவா அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு, வேட்டையாடுறது சூரியாடுறது அந்த மாதிரின்னு சொல்லிட்டு. ஸோ எனக்கு ரெண்டு வகையிலையும் தோணுச்சு. பட் ஹேவிங் சேட் தட், வாவ் வாட் அ சாங். அம்மா ஐயோ நான் தான் சொல்ல, ஒரு ஃப்ளோவில் மறந்துட்டேன் கழுத்து வலி இருக்கிறது. நாம டனக்கு 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 டன்ற இழிகார் ஐயோ இற அவசரப்படாத அப்படிங்கிற மாதிரி போச்சு. பட் ஐயோ எனக்கு சீரியஸாகவே அந்த மல்ல அப்படியே கருப்பு கலர் புடவை கட்டி கொடுத்தாங்க அப்படி இருந்த மாதிரி, அப்புறம் ஒருத்தர் துணி கட்டிட்டு ஒரு மாதிரி இருந்தார், ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான லுக்கு. சியான் விக்ரம் அவர்கள்ட்ட இந்த க்ரீனும் எல்லோ அடித்ததாகட்டும், அந்த க்ரௌடு என்ன நடக்குது, வெவ்வேறு ஆர்ட் ஃபார்ம்ஸ் வெவ்வேறு கலைகள் எதை நோக்கி என்னன்னு தெரியல. பட் வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங் விஷுவல். அதான் சொல்கிறேன், என்னால் லிரிக்கு மேலே கான்சென்ட்ரேட்டே பண்ண முடியல. வாய்ஸ் சூப்பராக இருந்துச்சு, யார் பாடியிருக்கான்னு தெரியல மனுஷன். விஎம் மகாலிங்கம் அவர்கள் சந்தோஷ், ஓ நம்ம சனமும் பண்ணியிருக்காரா, ஓகே மகாலிங்கம் அவர்கள் அதான் அந்த வாய்ஸ் அவர் தான் நினைக்கிறேன். வேற மாதிரி வாய்ஸ் ஃபஸ்ட்டு கேட்டோடனே வெறியாச்சு நம்மளுக்கு. ஆத்தாடி அம்மா, டு பி வெரி ஆனஸ்ட், வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங் விஷுவல்ஸு. எனக்கு ஒரு இங்கே க்ளூவே இல்லை, எனக்கு உள்ளே கொண்டு போயிடுச்சு அப்படியே, ஒரு மாதிரி அப்படியே இழுத்துட்டு போயிடுச்சு உள்ள. வேற லெவல் இன்ட்ரெஸ்டிங்காக படம் இருக்கும் எனக்கு. இனி அடுத்து அவர் துருவ் விக்ரம் அவர்களோட பாட்டு இருக்கும், அவர் அப்படின்னு அவர் சைனாவில் இருக்காரு. ஸோ அந்த மாதிரி ஒரு பாட்டு இறங்குமா, இல்லை டிராகன் வந்து ஹும்பா ஹும்பா அந்த மாதிரி தான் இருக்குமா தெரில. ஐ டோன்ட் நோ, ஏன்னா இது போகிற ரேஞ்சை பார்த்தா இந்த மாதிரி தான் இருக்குன்னு தோணுது. ஏதோ வேற லெவலில் ஆர்ட் ஃபார்ம்ஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்காங்க. லுக்கிங் ஃபார்வர்ட், வெறி ஆயிடுச்சுங்க, ஓவராலாக வெறி ஆயிடுச்சு. உங்களோட ரியாக்ஷன் என்ன, நீங்கள் என்ன ஃபீல் பண்ணீங்க பாட்டை பற்றி சொல்லி கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கன்னு சொல்லிக்கிறேன். ஸோ இது என்னோட ரியாக்ஷன் ஃபார் சூறையாட்டம். வேறு லெவலில் வெறியாகி வலியை மறந்து ஆடி இப்போ வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இப்போ நிறுத்திக்கிற வீடியோவை பார்த்துட்டு இருந்தேன், உங்களுக்கு பிடிச்சிருச்சு என்ன பண்ணுங்களுக்கே தெரியும், பண்ணுங்கள். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணவே மறந்துடாதீங்க. அண்ட் சிஎஸ்கே அண்ட் ஆர்சிபி மேட்சஸ் எல்லாத்தையுமே நான் லைவ் ஸ்ட்ரீம் பண்ணுறேன். நேற்று வந்துட்டு சிஎஸ்கே வர்சஸ் ஆர்சிபி மேட்ச் நடந்துச்சு, ஸோ அதையும் நான் லைவ் ஸ்ட்ரீம் பண்ணேன், செம ஜாலியாக ஃபன்னாக போச்சு. ஸோ இதுக்கப்புறம் வந்துட்டு ஆர்சிபி சிஎஸ்கேயோட எல்லா மேட்சஸும் மேட்ச் டைமில் ஃப்ரீயாக இருந்தாங்கன்னா வாங்களேன், சரியா எல்லோரும் சேர்ந்து மேட்ச் பார்க்கலாம், அந்த லைவ் ஸ்ட்ரீமில் ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறேன். பட் ஹேவிங் சேட் தட், ஐ எம் டன் ஃபார் திஸ் வீடியோ. அடுத்த வீட்டில் உங்களை சந்திக்கலாம். அடுத்த வரைக்கும் திஸ் இஸ் ஷோ சைனிங் ஆஃப், டேக் கேர் அண்ட் பீஸ்.